ஃபங்க்ஷன் கம்மிங் சண்டே. நாங்கள் இப்போ வந்து வளைகாப்புக்காக சில விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து நாங்கள் சத்தி வந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம், அது பாப்பா வந்ததுலேருந்து ஒரு சரியே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாப்பாவே தான் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு. என்னை வந்து இந்த மாதிரி பாருங்க, என்னை இப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் தண்ணி வருது, எனக்கு அழுகையாக வருது. தெரியுதா உங்களுக்கு நேச்சுரல்ஸ், நான் அங்கே தான் போகிறேன். இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த பார்லர் முதல்ல. கடைசியில் பார்த்தா நான் இங்கே ஒரு பார்லர் இருந்தது கிட்ட, அந்த பார்லர் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் இவர் சொன்னார், எங்கள் ஊர்லேயே இதெல்லாமே இருக்குது, ஓவராக உங்கூர் தான் பெருசுன்னு சொல்லி சீனை போடாதேன்னு சொல்லி மண்டல தட்டி இறக்கி விடுறாரு. சரியா, ஓகே பாப்பா, நம்ம போகலாமா? போகலாம் போகலாம். என்னோட வேலை கொஞ்சம் முடிஞ்சிருக்குங்க. பட் ஆனால் வந்து நான் வாங்க வேண்டிய திங்ஸ் வந்து வாங்க முடியல, ஏன்னா அது இங்கே இல்லை. ஸோ அதனால தம்பி தான் வரும்போது அங்கிருந்துச்சு, எங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வர சொல்லணும். அண்டு நான் இங்கே பார்லர் வந்து போயிருந்தோம், பெருசாக வேற ஒன்றும் பண்ணிக்கல, இந்த த்ரெட்டிங் மட்டும்தான் பண்ணோம். பட் எனக்கு நார்மலாகவே ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறனால இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் அப்படியே பல்ஜா இருக்கு சார்ந்துருக்கு. ஐஸ் க்யூப்ஸ் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வச்சா சரியாகும். நல்லா இருந்தது அங்க இருக்கும்னு சொல்லிட்டு விட்டு நான் சொல்லவும் இல்லை. சரி அப்படியே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கலான்னு பார்த்தா நாங்க தாண்டி வந்தாச்சு. நீ எங்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கேட்டி, அதுக்கு ஆப்போசிட்ல தான் பேக்கரி இருந்தது, நீ பாக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப நாங்க ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட இன்னொரு பேக்கரி இருக்குன்னு இருக்காங்க, அதனால அங்கதான் போய் சாப்பிடணும். ஏன்னா ரொம்ப பசிக்குது எனக்கு, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பசிக்கு, காபி சாப்பிடலாமா? போய் சாப்பிடணும் எனக்கு, ஏன்னா இந்த டைம்ல கரெக்டா ஏதாவது நான் சாப்பிட்ற டைம், எக் இல்லைன்னா ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற டைம் 12 மணி. அதனால கரெக்டாக அலாரம் அடித்த மாதிரி பாப்பா கிக் பண்ணி உதச்சி சாப்பிட, இன்னும் எனக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்காம எங்கே போயிட்டு இருக்கேன், எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குது. மூஞ்சிடுற மாதிரி அசிங்கமாக போச்சு எனக்கு. அதனால போய் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம், நான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு. இவர் என்னமோ பண்ணிட்டு போட்டேன், கடையில் விட்டுட்டு போனால் கூட போதுன்ட்டு இருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு ஒரு பசியில் இருக்கேன். ஏதோ 10-15 நாள் சாப்பிடாத பசியில். சரி, கை வேற வலிச்சிட்டே இருக்கு ஜீவா. வெயில் சரியான வெயில், அங்க நின்னுட்டு இருந்தோம் நானும் ஜீவாவும் நின்னுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்டிஓ வந்தாங்க, வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு போனோம் போயிட்டு லெமன் ஜூஸும் எக் பஃப் சாப்பிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம், ஏன்னா வந்து வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் மறுபடியும் சாப்பிட்ணும், அதனால் அதை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப ஓவர் பசியிலையும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அதனால் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்ணே தெரிஞ்சுது. அண்டு சாப்பிட்ற இடத்துல எங்களால் எடுத்து விலாக்லாம் எடுக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ பசியாக இருந்தது. கொடுத்தது போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டோம். சொல்லிட்டு இருக்க வந்து அவரையும் காரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நான் கீழே இறங்குறேன்னா இல்லை வேண்டாம் அப்படி எடுத்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்தாச்சு, இனி ஜீவா வந்தால் அப்படி கிளம்ப வேண்டியது தான். வா, ரொம்ப நாள் கழிச்சு வேறு வெளியே வரமா, அதுவும் வெயிலில் வேறு. மத்தியானம் இப்போ 1:30 இருக்கும், அதனால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, தூக்கு தூக்கமாக வர மாதிரி இருக்குது. வழியாக ஜீவா வந்துட்டாருங்க, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. உங்ககிட்ட பேசிட்டு பேசிட்டுருக்கவே ஜீவா வந்துட்டார், அதனால் அப்படியே நான் பாதியில் அதை கட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, மறுபடியும் நாங்கள் கேட்டிருக்கோம் நாளைக்கு ஈவினிங்குள்ளேயாச்சும் கொஞ்சம் கொடுக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, இல்லைனா இதுக்கு யாராவது வந்து தனியாக வந்து வாங்கிட்டு இருக்கணும் மறுபடியும் இவ்வளோ தூரம். அதனால் அவர் வந்து பார்க்குறேன்னு இருக்காரு, கிடச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா இதுக்காக தனியாக வேற வரணும், யாராவது வந்து வாங்கணும். அண்ட் முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணும், அவர் லாகின் பண்ணணும். ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னா சும்மா உட்காந்துருந்தேன், உனக்கே டயர்டு. சும்மா உட்காந்துருந்தனாலும் பசியோட உட்காந்துருந்தேன், அதனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. அலெல்லாம் சுடுது, இறங்கி இறங்கி இவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை கீழே உள்ளேயும் வெளியும் அலைஞ்சிட்டே.
போய் நிக்கிற மாதிரி இல்ல, இருந்துட்டாவது வெளியே போயிருக்கலாம். சும்மா இந்த ஏசி போட்டு உட்கார்றதுக்குமே கஷ்டமா தான் இருக்கு ரொம்ப. எனக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் என் தம்பி கிட்ட நான் சொல்லிட்டேன், அவன் அங்க வாங்கிட்டான். அதனால எனக்கு மறுபடியும் நாளைக்கு வர வேண்டிய வேலை இல்ல. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நேரம். பாவம் ஜீவா தான் லாகின் பண்ணி வேலை செய்யணும். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. சாரீஸ்லாம் வந்து எடுத்து பார்க்கணும். ஏன்னா என்னோட கல்யாண சாரீ தான் வந்து வளைகாப்புக்கு வந்து கட்டணும். ஸோ அதனால இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அயன் பண்ணி வைக்கணும், மேக்கப் போட்டு பார்க்கணும். நாளைக்கு தான் ராஜ் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்டையும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு அது ஒரு விலாக் நான் எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் அது நல்லா வந்துச்சுன்னா பிக்னஸ்லாம் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களோட குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு நீங்களே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பியூட்டிஷியன் கூப்பிட்டு பண்ண முடியாதவங்கெல்லாம். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த விலாக் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக போயிருக்கும். நிறைய பேசியிருப்பேன், நான் மட்டும்தான் பேசிட்டு இருந்திருப்பேன். கடந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் மட்டும்தான் அதிகமாக பேசிட்டேன். எனக்கு தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது. நான் வேணா கத்துக்கிறேன். கத்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஓட்டுறேன். உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோல வந்து நான் வந்து ரொம்பவுமே வந்து வளரிட்டே இருந்திருப்பேன். என்னமோ என்னன்னே தெரியல, ஏன் இப்படி வளரிட்டு இருக்கேனே தெரியல. தெரியாம கவர் மறக்காமிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டைம் வந்து இங்கே கேமரா ஆன் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். கான்சன்ட்ரேஷன் அங்கே தான் போகுது, அதனால் இக்னோர் பண்ணிக்கோங்க, தப்பு எடுத்துக்காதீங்க. அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் நம்ம இருக்கோம். ஸோ மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட புது சேனல் தமிழும் நானும் ஷார்ட்ஸ் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். டாட்டா.